தமிழ் 10ஆம் வகுப்பு விரிவானம் இயல் 9. ஒருவன் இருக்கிறான். முன்னுரை. இந்த உலகில் துணை இல்லாமல் வாழும் நிலை வருந்தத்தக்கது. துணை மிகவும் முக்கியம். எப்படிப்பட்டவருக்கும் ஒரு துணை இருக்கும். அப்படிப்பட்ட துணையின் அவசியத்தை இக்கதையில் காண்போம். யார் நீ? ஒரு நாள் கதாசிரியர் ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு வரும்போது 25 வயது உள்ள ஒருவன் அவரது வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவன் அழுக்கு படிந்த வேஷ்டி சட்டையுடன் அமர்ந்திருந்தான். யாரப்பா நீ? எங்கு வந்த? இவன் பெயர் குப்புசாமி. பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு அக்கா பையன் வயிற்று வழியால் கஷ்டப்படுகிறான். அதனால் காஞ்சிபுரத்திலிருந்து மருத்துவம் பார்க்க இங்கு வந்துள்ளான். தீராத வயிற்று வலி. இவன் பெயர் குப்புசாமி. என் மனைவியின் அக்கா பையன். அம்மா அப்பா கிடையாது. இவனுக்கு தீராத வயிற்று வலி. அதனால் அவனுக்கு வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை. தங்கவேலு பேசியதை கேட்ட குப்புசாமி மனது வருந்தினான். நல்ல யோசனை. குப்புசாமி ஒவ்வொரு நாளும் வயிற்று வலியால் துடித்துக் கொண்டிருந்ததை பார்த்த தங்கவேலு அவனை அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடிவு செய்தார். இந்த விஷயத்தை ஆசிரியரிடம் கூறினார். இதை கேட்ட ஆசிரியர் ஒரு வழியாக குப்புசாமி இங்கிருந்து கிளம்புவதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. ஆண்டவன் அருளால் சீக்கிரம் குணமாகட்டும். குப்புசாமியை மனதார வாழ்த்தாமல் ஒரு ஒப்புக்காக வாழ்த்தியதை நினைத்து ஆசிரியர் வெட்கப்பட்டு வருந்தினார். இப்படியும் ஒரு நட்பு. என் பெயர் ஆறுமுகம். காஞ்சிபுரத்திலிருந்து வரேன். இங்கு குப்புசாமி இருக்கிறாரா? அந்த பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கு. ஏதாவது சொல்லணுமா? ஆமாம். குப்புசாமியின் நெருங்கிய நண்பன் வீரப்பன். குப்புசாமி வயிற்று வலியால் கஷ்டப்படும் போதெல்லாம் வீரப்பன் தான் உதவி செய்வான். இப்பொழுதும் என்னிடம் 3 ரூபாய் மற்றும் ஒரு கடிதத்தை கொடுத்து குப்புசாமியிடம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். இதனை கேட்ட ஆசிரியர் இவனுக்கு இப்படி ஒரு நட்பா, இப்படியும் உதவி செய்வார்களா என்று எண்ணி வியந்து கொண்டார். உயிர் நண்பன். குப்புசாமியின் நண்பன் வீரப்பன் கொடுத்த கடிதத்தை ஆசிரியர் பிரித்து படித்தார். என் உயிர் நண்பன் குப்புசாமிக்கு, நீ இங்கு போனதிலிருந்து என் உயிர் இங்கு இல்லை. உன் நினைவாக இருக்கிறேன். சீக்கிரம் குணமாகி வர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். ஏழைகள் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள். முடிவுரை. ஆசிரியரும் தன் மனைவியுடன் குப்புசாமியை பார்ப்பதற்காக பழங்கள் வாங்க சந்தோஷமாக கடைக்கு சென்றார். குப்புசாமிக்கும் ஒருவன் இருக்கிறான் என்று சந்தோஷப்பட்டார். இக்கதையின் மூலம் நாம் அறிவது ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். நட்பே துணை.